वेलकम टू जा सिंपल कुकिंग इनके नम्बर पाकपर रेसिपी आटकाल कुलंबु वीडियो को मना वीडियो पिछड़ी लाइक पड़ेंगे शेर पड़ेंगे कमेंट पड़ेंगे एंड सब्सक्राइब पड़ेंगे पकतल बेल आइकन प्रेस पनी आलंग ऑप्शन क्लिक पन्नंग अप्पदा ना पोड़ वीडियोस उंगलुक्कु नोटिफिकेशन किडैक्कुम इप्पो नाम आट्टुकाल कुलंबु एप्पडी पण्रदुन्नु पाक्कलाम अदुक्काग ना इंगे नालु आट्टुकाल एडुत्तिरुक्केन ना वंदु तोले उरिच्चु वांगिरुक्केन नींगे वेणुम्ना तोले उरिक्काम इल्ल एरिच्चु वांगिक्कोंग मुदल्ल मिक्सि जारल अंजु चिन्न वंगायम ओरु तुंडु इंजी पत्तु पदिनंजु पोल पल पूंडु अर टीस्पून जीरकम ओरु टीस्पून मिळगु इदेल्लाम पोट्टु नल्ला अरच्चु एडुत्तुकोंग इंद मादिरि कोंजम परपरन्नु अरच्चु एडुत्तुकोंग अदुक्कु अप्पुरमा ओरु कुक्करल आट्टुकाल पोट्टु अदिल नम्म अरच्चु वच्चिरुक्क विळुद पोडुंग அதுக்கப்புறமா உங்களுக்கு தேவைக்கேற்ப தண்ணி ஊத்திக்கோங்க நான் 1/2 கிளாஸ் ஊத்தி இருக்கேன் உங்களுக்கு கிரேவி இன்னும் கொஞ்சம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம் அதுக்கப்புறமா குக்கரை மூடி ஸ்டவ்ல வைங்க ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு 6 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜார்ல 1/2 கப் போல தேங்காய் 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் நான் காஷ்மீரி chili powder எடுத்துக்கேன் உங்க காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள் கூட்டவோ குறைக்கவோ செய்யலாம் அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் மல்லி தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊத்தி நல்லா அரைச்சு எடுத்துக்குவோம் இந்த மாதிரி நல்லா மைய அரைச்சு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு 6 விசில் போல வந்திருக்கு நான் அப்பமே ஒரு 5 நிமிஷம் முன்னாடியே ஆஃப் பண்ணி வச்சிருந்தேன் இப்போ ஓபன் பண்ணி பாத்துறலாம் இப்போ ஒரு முக்காவாசி போல வெந்திருக்கு இப்போ நாம இதல அரைச்சு வச்சிருக்கிற தேங்காய் விழுத போடுவோம் அதுக்கு அப்புறமா ஒரு 1/2 கப்ல இருந்து 1 கப் வரைக்கும் தண்ணி ஊத்திக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா mix பண்ணி விடுங்க மறுபடியும் குக்கரை மூடி வச்சி ஸ்டவ் ஆன் பண்ணுங்க ஒரு 2 ல இருந்து 3 விசில் வர வரைக்கும் வேக விடுங்க இப்போ 3 விசில் போல வந்திருக்கு நல்லா ஏர் போனதுக்கு அப்புறமா ஓபன் பண்ணி பாத்துறலாம் நல்லா வெந்திருக்கு இதே மாதிரி நல்லா சாஃப்ட் ஆற வரைக்கும் நல்லா வேக வைக்கணும் மறுபடியும் குக்கரை ஸ்டவ்ல வெச்சி ஸ்டவ் ஆன் பண்ணுவோம் நல்லா mix பண்ணி விடுங்க அதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் போல மட்டன் மசாலா சேப்போம் நல்லா mix பண்ணி விடுங்க ஒரு 2 ல இருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க फ्लेम लोवल वो इन 3 निम्स आम ताचरल
அதுக்கு ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை போடுங்க. வெங்காயம் லைட்டாக ப்ரௌன் நிறம் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணி நம்ம தாளித்ததை குழம்புல சேர்த்துக்க வேண்டியதுதான். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான், நம்ம ஆட்டுக்கால் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.